हलो चिल्ड्रन इनके एक्सरसाइज 3.3 सम नंबर 5 पाक परम राइट द मीन एंड एक्सट्रीम टर्म्स इन द फॉलोइंग रेशियोस एंड चेक वेदर दे आर इन प्रोपोर्शन ओके रेंड रेशियो कोडुत्तिरुक्कांग अदु वंदु प्रोपोर्शनान चेक पण्ण सोल्लिरुक्कांग राइट द मीन एंड एक्सट्रीम टर्म्स नु ओरु वर्ड कोडुत्तिरुक्कांग सो अदु वंदु रेशियोल एळुदि अदोड मीन टर्म्स एदेदु एक्सट्रीम टर्म्स एदेदुनु एळुदिट्टु चेक पण्णवुम सोल्लिरुक्कांग इप्पो पारुंग फर्स्ट इदु एप्पडि रेशियोल एळुदुरदु अप्पडिना 78 इस टू 130 இது வந்து ப்ரொபோர்ஷனான்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஆண்டுனே போட்டுக்கலாம் இது ஒரு ரேஷியோ இன்னொரு ரேஷியோ வந்து 12:20 ஓகே இப்போ இதோட மீன் டேர்ம்ஸையும் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸையும் எழுதணும் ரைட் த மீன் அண்ட் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் ஸோ இப்போ இதோட மீன் டேர்ம்ஸ் வந்து மீன் டேர்ம்ஸ் வந்து இன்சைடில் இருக்கிறது இல்லையா ஸோ 130,12 எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் வந்து அவுட் சைடில் இருக்கிறது லாஸ்ட் எண்டிங்கில் இருக்கிறது தான் எக்ஸ்ட்ரீம் எண்டிங் 78,20 இப்போ வந்து நம்ம ப்ரப்போர்ஷனான்னு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா ப்ரப்போர்ஷனாலிட்டி லா ப்ரப்போர்ஷனாலிட்டி லா எஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி லா வந்து ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸும் ஈக்குவலாக இருந்தால் இட் இஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி ஓகே இப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது ரெண்டும் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் வந்து 78:20 ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் மீன்ஸ் வந்து 130:12 ப்ராடக்ட்னா மல்டிப்ளை பண்ண ஆன்சர்னு அர்த்தம் ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் இட் இஸ் ப்ரொபோர்ஷனல்னு அர்த்தம் அதை செக் பண்ண தானே சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம தான் செக் பண்ண போகிறோம் அது மேபி ராங் ஆர் மேபி ரைட் ஓகே இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா முதல்ல ஒரு ஜீரோ போட்டுக்கோங்க 2 8s are 16 1 2 7s are 14 15 ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு போடாதீங்க நம்ம செக் தான் பண்ண போகிறோம் இது வந்து லா படி இது ஈக்குவலாக இருந்தால் இட் இஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி ப்ரொபோர்ஷனல் ஓகே இப்போ 130:12 சொல்லும்போது 13ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம் ஸோ 2 3s are 6 2 1s are 2 2 1 3s are 3 1 1s are 1 ஸோ 6 5 1 ஓகே ஸோ 1560 இந்த ஜீரோ போட மறந்துடாதீங்க லாஸ்டாக இருக்க ஜீரோ நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு லாஸ்டாக ஜீரோ வந்து அதை போட்டுக்கலாம் ஸோ இட் இஸ் ஈக்குவல் ஸோ தே ஆர் இன் ப்ரப்போர்ஷன் ஸோ த கிவன் ரேஷியோஸ் ஆர் இன் ப்ரப்போர்ஷன் அந்த ப்ரப்போர்ஷனாலிட்டி லா கண்டுபிடிச்சிக்கோங்க என்னங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க மீன் எந்த டேர்ம் எக்ஸ்ட்ரீம் எந்த டேர்ம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக ப்ரப்போர்ஷனலா இல்லையான்றதை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதை தான் செக் பண்ண சொன்னாங்க வி செக் இட் அண்ட் இட் இஸ் த ஈக்குவல் இன் ஆன்சர் ஸோ இட் இஸ் இன் ப்ரப்போர்ஷன் இப்போ அடுத்த சம் பாருங்க 400 கிராம் இஸ் டு 50 கிராம் அண்ட் 25 ருபீஸ் இஸ் டு 625 ருபீஸ் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 400 கிராம் 400 இஸ் டு கிராம் யூனிட் போடக்கூடாது ரேஷியோவில் எழுதும்போது இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர் 50 கிராம் அண்ட் 25 ருபீஸ் is to 625 first வந்து mean terms என்னன்னு எழுதிக்கோங்க mean terms வந்து middle terms 50,25 extreme terms ரெண்டே எழுத சொல்லிருக்காங்க இல்லையா சோ என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் எழுதணும் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் வந்து அவுட் சைடு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்குது சோ 400,625 ஓகே இப்போ பாத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி லா படி மீன் டேர்ம்ஸ் ஸோ எதுனாலும் ஃபர்ஸ்ட் எழுதலாம் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ்னா ரெண்டும் சேம் தான் ஸோ 50 × 25 அண்ட் 400 × 625 மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணணும் ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஜீரோ போட்டுக்கோங்க 5 5s are 25 2 5 2s are 10 12 இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தாலே தெரியுது ரெண்டுமே பெரிய பெரிய நம்பர்ஸ் 4 5s are 22 ஃபர்ஸ்ட் ரெண்டு ஜீரோ போட்டுட்டேன் 4 5s are 22 4 2s are 8 10 1 4 6s are 24 25 எவ்வளோ பெரிய நம்பராக இருக்குது ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல் ஸோ திஸ் இஸ் நாட் இன் ப்ரப்போர்ஷன் ஸோ த கிவன் ப்ரப்போர்ஷன் அந்த ரெண்டும் ஈக்குவலாக இல்லைன்னா த கிவன் ரேஷியோஸ் ஆர் நாட் இன் ப்ரப்போர்ஷன் நம்மளே எழுதிடலாம் தேங்க்ஸ்
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன். என்னோட அடுத்தடுத்த வீடியோஸை ஃபாலோ பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.